பாட்டுகள் அனைத்தும் படைத்தவனுக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். இப்போ உலக அளவில் இன்னைக்கு புற்றுநோயோட தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாகுது. காமனாக கேன்சர் வந்துச்சுனாக்கா உயிர் வாழ முடியாது அப்படின்னு ஒரு தரப்பு மக்களோட எண்ணங்கள் இருக்குது. இன்னும் சில மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இவங்களுக்கு கீமோ பண்ணணும், பயாப்சி பண்ணணும், ரேடியேஷன் பண்ணணும், சர்ஜரி பண்ணணும், இதெல்லாம் பண்ணால் கூட இவங்களோட வாழ்நாள் வந்து 6 மாதம்தான் 3 மாதம்தான் அப்படின்னு சொல்லி டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஜென்ரல் செக்அப் பண்ணணும் அப்படின்னு சில தரப்பட்ட மக்கள் இருக்காங்க. இன்னும் சில தரப்பட்ட மக்கள் அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா, நாங்கள் வந்து கேன்சருக்கு வந்து கஷாயம் கொடுக்குறோம், நாங்கள் பச்சை இலை கொடுக்குறோம், பொடி கொடுக்குறோம், இலை கொடுக்குறோம், இந்த மாதிரி சில சப்ஜெக்ட் போகிறாங்க. நான் என்ன சொல்ல வரேனாக்கா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புற்றுநோயின்றது என்னது, அது அவ்வளோ பெரிய ஆட்கொல்லி நோய் இல்லை. இதுதான் முதல் விஷயம். நேச்சுரலாக சயின்ஸ் என்ன சொல்லுதுனாக்கா, விட்டமின் B17 பற்றாக்குறையால் மட்டும்தான் வந்து நமக்கு புற்றுநோயோட தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. எல்லா ஆன்லைன்லேயும் கூகுள்லேயும் எங்கே போய் சர்ச் பண்ணாலும் விட்டமின் B17 டிஃபிஷியன்சின்னு போட்டிங்கன்னா புற்றுநோய் வந்துடும். இதுதான் வந்து மறைக்க முடியாத ஒரு உண்மை. இந்த விட்டமின் B17 எப்படி உடம்புல வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான விஷயத்தை நம்ம கொடுக்கறதுனால பாதிக்கப்பட்டவருடைய உடம்பு அந்த புற்றுநோயை கொன்று உடம்பு ஆரோக்கியமாக ஆகிடும். இதை பெட்ஸ்கேன், சிடி பெட்னு சொல்லக்கூடிய, இன்னைக்கு விலை உயர்ந்த ஸ்கேனர்னு சொல்லக்கூடிய அந்த பெட்ஸ்கேன் மூலயமா பார்த்துக்கலாம். அப்படி நம்மக்கிட்ட வந்த 1000 பேரில் சில நல்ல உள்ளங்கள் 4th stage சொல்லக்கூடிய மிக மோசமான நிலையில் நம்மக்கிட்ட வந்து குணமானவங்க இங்கே அவங்களுடைய டெஸ்டிமோனியல், அவங்க குணமான விதத்தை பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. ஏன் இந்த வீடியோவை பற்றி நான் இங்கே சொல்ல வரேனாக்கா, எல்லாரும் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே சார் என்னை காப்பாற்ற முடியுமா, என்னோட நிலைமை இப்படி தான், டாக்டர்னு சொல்லிட்டாங்க எனக்கு 2 மாதம் தான் லைஃப் 3 மாதம் தான் லைஃப்னு சொல்லிட்டு அவ்வளவு மன வேதனையோடு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த விஷயத்த நான் இங்கே கொடுக்குறேன். எல்லாரோடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் வீடியோவை இப்போ பார்க்கலாம். வணக்கம். என் பேர் திலகவதி, வயது 53 வயசாகுது. எனக்கு வந்து 3 மாதத்துக்கு முன்னாடி பெருங்குடலையும் சிறுங்குடலையும் ஒரு சதை மாதிரி வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பித்தப்பையிலையும் சதை மாதிரி வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிட்டு அவங்க அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்து இதுக்கு இயற்கை மூலிகை மூலமாக ஏதாவது தீர்வு கிடைக்கலான்னு வெளியில் வந்தேன். வெளியில் வந்தோடனே இந்த டாக்டர் சுந்தரராஜனோட அட்வைஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு டேப்லெட் எடுத்தேன். டேப்லெட் எடுத்து இப்போ க்யூர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுத்தேன். இப்போ ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ க்யூராக இருக்கேன். நீங்களும் என்ன பண்ணுறீங்க, இயற்கை மூலிகை மூலமாக சரி பண்ணுங்கள். கேன்சர் வந்து ஒரு பெரிய வியாதியே கிடையாது, அதை கண்டிப்பாக குணப்படுத்தலாம். வணக்கம். எனக்கு ஒரு போன செப்டம்பர் மாதம் வந்து ஒரு கட்சி மாதிரி இருந்தது. அது என்ன டெஸ்ட் பண்ண பார்த்தா சிடி ஸ்கேன்னால் சாப்பிடுவோம் அதனால் நாங்கள் அதெல்லாம் பொறுத்து வரோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வந்து நாங்கள் நல்லா எல்லாத்தையும் செய்யணும்னு பார்க்கும்போது டாக்டர் சுந்தரராஜன் வந்து எங்களுக்கு கிடைச்சாரு. அவருக்கு வந்து அவர்கிட்ட போய் பார்த்தோம். அவருக்கு ஃபோன் பண்ணிடலான்னு சொன்னார். எனக்கு எனக்கு சந்தோஷமாக நான் இருக்கிறேன், எனக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன். டாக்டர் நான் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறேன், யாருக்காவது மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து காப்பாற்றணும், சேவெல்லாம் பண்ணாதீங்க, கன்சிடர் பண்ணுங்க. வணக்கம். என் பேர் யூசுப். எனக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி ஜாயிண்டிஸ் வந்தது, அப்செட்டிவ் ஜாயிண்டிஸ் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான்.
சில இங்கிலீஷ் மெடிசன் டாக்டர்கிட்ட போய் ஆப்ரேஷன் பண்ணும் அது பண்ணு சொன்னாங்க, அதுக்கு ஒரு 8 லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொன்னாங்க. பட் இருந்தாலே எனக்கு அது விருப்பம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து சரி நாட்டு மருந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் டாக்டர் சுந்தரராஜன் அவர்களை போய் பார்த்தேன் அம்புத்தூர்ல. அவர் கொடுத்த மெடிசன்ல 2 மாசத்துலயே எனக்கு எடுத்த 2 மாசத்துக்கு முன்னாடி எடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹையா இருந்தது. ஆனா இவர்கிட்ட போயிட்டு மெடிக்கல் சாப்பிட்டதுல இருந்து எனக்கு எல்லாமே டோட்டலாவே கொஞ்சம் எல்லாமே கம்மியாயிடுது எனக்கு. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா முதல்ல இவர்கிட்ட மருந்து சாப்பிட்டு முன்னாடி வேற இடத்துல சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் ரொம்ப டயர்டா இருந்தேன், என்னால முடியாது, ஒரு சுறுசுறுப்பு இல்லாம தான் இருந்தேன் நான். ஆனா இவர்கிட்ட மாத்திரை சாப்பிட்டதுல இருந்து எனக்கு உண்மையா சொல்றேன், எங்க அல்லா மேல சொல்றேன், இவர் கொடுத்த மருந்துனால இல்ல அல்லா இனி திரும்பினாலும் தெரியாது, இந்த 2 மாசத்துல இவர் மருந்து சாப்பிட்டு இப்ப நான் சுறுசுப்பா பேசுறேன், நல்லாவும் இருக்கிறேன் நான். இதுக்காக நான் டாக்டருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன், என்ன படித்த அல்லாவுக்கும் நன்றி படிப்பேன். எனக்கு 27 வயசாகுது, நான் பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். எனக்கு 3 வருஷமாக அவங்க குடலில் கேன்சர் இருந்தது. நான் இங்கே எங்கேயோ போய் ஹாஸ்பிட்டலெலாம் காமிச்சு இங்கிலீஷ் மெடிசன்லாம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், எதுவுமே சரியாகலை. இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சென்னையில் டாக்டர் சுந்தரராஜன் அவர்களை போய் பார்த்து இப்போ 6 மாதமாக மருந்து எடுத்து நான் இப்போ சாப்பிட்டு இப்போ எனக்கு எல்லாம் சாப்பிட்டுருக்குறேன். முன்னெல்லாம் எதுவுமே பச்சை தண்ணி கூட குடிக்க முடியாது, ஒரு கஞ்சி கூட குடித்தாலும் ஜீரணம் ஆகாத அந்த மாதிரி நிலைமையில் இருந்துச்சு. இப்போ நான் நார்மலாக எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு சாப்பிட்டு இப்போ நான் நல்லா இருக்கிறேன். என் பேர் புவனேஸ்வரி, நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு 10 இயர்ஸ் முன்னாடி பிரெயினில் பிளட் கிளாட்டாக இருந்துச்சு, லைஃப் லாங் சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு சுந்தர் டாக்டர் பார்த்தேன், 3 மந்த்ஸ் தான் சாப்பிட்டேன், கியூர் ஆயிடுச்சு. என் பேர் கலைச்செல்வி, என் வயசு 44. எனக்கு வந்து ஜிஹெச்ல வாய்ப்பு என் பேர் கலைச்செல்வி, எனக்கு 44 வயசு. இங்கே செங்கல்பட்டு ஜிஹெச்க்கிட்டும் போனாங்க, அதோட சென்னை ஜிஹெச்க்கிட்டும் போனாங்க. அங்கேருந்து ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறப்போ எனக்கு கொஞ்சம் கேன்சர் கட்டி வேறு இருந்துச்சு. ஆப்ரேஷன் பண்ணனால என்ன ஆச்சு? ஆப்ரேஷன் பண்ணுறதால வந்து வேலை சொல்லுவோம். எங்கள் பேர் கலைச்செல்வி, எங்கள் அம்மா தான். இவங்க 46 வயசாகுது. இவங்களுக்கு வந்து ஒரு 6 மாதம் மாதிரி ஃபிக்ஸ் வந்துருச்சு. ஃபிக்ஸ் வந்ததுனால நம்ம நாங்கள் செங்கல்பட்டு எங்கள் ஹோம் டவுன் செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். எல்லாம் அங்கே சேர்த்தா அவங்க சொன்னால் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் ஏற்ற போனோம். சரி அங்கே ஏற்ற போனோம். இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணதுக்கு என்ன ப்ராப்ளம் பார்த்தா இவங்க வந்து மூளையில் வந்து டியூமர் இருந்தது, அது வந்து கேன்சராக இருந்தது. சரி அந்த இடத்துல சர்ஜரி பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. சர்ஜரி பண்ணி வந்துட்டு என்னென்னு பார்க்கும்போது அதெல்லாம் முடிச்சு ஓரளவுக்கு எடுத்து வந்துட்டோம். ஆனால் சர்ஜரி பண்ணி முடிச்சுன்னா அவங்க நிறைய நினைப்பெல்லாம் மறந்துட்டாங்க, அவங்க லைஃப்ல இருக்கிறது எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. சரி என்ன பண்ணுறது தெரியல, ரேடியேஷன் வைக்கலாம் முனையில், ரேடியேஷன் வச்சா பிரச்சனை அப்படின்னு சொல்லுவேன். சரி நம்ம வேறு ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம நெட்ல சிஸ்டம் தான் நம்ம சாரோட வீடியோஸு அவரோட ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் பார்த்தோம். சரி அங்கேருந்து இவர் சரிவிட்டு கான்டெக்ட் பண்ணலாம், இவர் இப்படி தான் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து பார்த்தோம். இவரோட ரிசல்ட் நான் பார்த்தேன், இவர் கேப்ஷன் தான் கொடுத்தாரு. அது வந்து நான் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து 4 மாதத்துலேயே இவங்களுடைய கேன்சர் கிளியர் ஆகிருக்கு. இப்போ நாங்கள் பெட் ஸ்கேன் எடுத்துருக்கோம். எங்கள் பெட் ஸ்கேனில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க, இந்த 4 மாதத்தில் இவங்களுக்கு வந்து எல்லாம் நோ இங்கே பார்த்தீங்கன்னா நோ எவிடன்ஸ் சிக்னிஃபிகன்ட் பல்மனரி நோ டூலர்ஸ்ன்னு போட்டிருக்கு. அப்படின்னா எனக்கு வந்து கேன்சருக்கான அறிகுறி எதுவுமே இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. 4 மாதத்துல இந்த மாதிரி ரிசல்ட் வரும் நான் எதிர்பார்க்குறேன். இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இருக்கு எனக்கு. என் பேர் விஷால், நான் சென்னையிலேருந்து வரேன். எனக்கு கையில கட்டி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, கீமோ போட்டாங்க. இங்க வந்து 1.5 மாசத்துல முடி வந்துச்சு, அந்த கீமோவுக்கு வந்து முடி போட்டுருச்சு. அந்த கட்டியத்தை கை காமிப்பா. என் பேர் பாண்டி, விருதுநகர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். சுளுத்தூர் தாழ்வா நான் ஊர் நாகப்பாளையம். கணைய பிரச்சனை வந்துருச்சு, அவருலேருந்து கணையத்தில் கேன்சர் கட்டியிருக்குன்னு சொல்லி நானும் இங்கிலீஷ் மருத்துவமும் எங்கெல்லாம் முழிச்சேன். 3.5 லட்சம் ரூபாய் எழுச்சி அழிச்சு கேட்கல. ராஜபாளையத்தில் சுவாசி சுளுத்து கோயம்புத்தூர் மதுரை மீனாட்சி எல்லா ஹாஸ்பிட்டலையும் கட்டி கேட்கல.
அதுக்கப்புறம் தான் செல்லில் வாட்ஸ்அப்பில் சுந்தர் டாக்டரை பார்த்தேன். சரி பார்த்து செல்லுலேருந்தே சுந்தர் டாக்டர்கிட்ட ரிப்போர்ட்டை காட்டி சார் சொன்னாங்க, 6 மாதம் சாப்பிட்டா மருந்துக்கு சரியாக போகணுன்னாங்க. அதே மாதிரி 6 மாதம் சாப்பிட்டேன், சரியாயிடுச்சு. இப்போ வேலைக்கு போகிறேன். இங்கிலீஷ் மருந்து சாப்பிடல வேலைக்கு போக முடியாது, நடக்கக்கூட முடியாது, அவ்வளோ கஷ்டப்பட்டேன். சோறே சாப்பிட முடியாத அளவில் அந்த மாதிரி இங்கிலீஷ் மாத்திரையை கொடுத்து கொடுத்து மஞ்சள் காமலை வர வச்சு என்னை கட்டில் படுக்க போட்டாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டேன். கஷ்டப்பட்டு இப்போ அதுக்கு பிறகு சுந்தர் டாக்டர் பார்த்துட்டு தான் சுந்தர் டாக்டர் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணேன். எதாவது சாப்பிடக்கூடாது, எதாவது சாப்பிட சொன்னமோ அதெல்லாம் சாப்பிட்டேன். சாப்பிட்டோன்னே சுந்தர் டாக்டர் சொன்ன மாதிரி இப்போ நல்லாயிருக்கு, சரியாயிருச்சு. சுந்தர் டாக்டர் தான் உசரை காப்பாற்றாங்க. மிக்க நன்றி. இந்த மாதிரி எல்லாரும் வந்து தன்னுடைய புற்றுநோயோட தாக்கத்துலேருந்து எப்படி மீண்டு வந்திருக்காங்கன்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்கும் வீட்டில் எல்லா வீட்லேயும் புற்றுநோயில் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள், யார் வேணாலும் புற்றுநோயில் பாதிக்கப்பட்டுள்ளவங்க இருப்பாங்க. அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க இருந்தாலும் சரி பரவாயில்ல, அவங்களுடைய ரிப்போர்ட்டை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கனாக்கா நான் பார்த்துட்டு அவங்களுக்கான முழு தீர்வை என்னால் கொடுக்க முடியும். ஸோ பாதிக்கப்பட்டவங்க இதில் பயனடிங்க, பாதிக்கப்படாதவங்க மற்றவங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிங்கனாக்கா ஒரு உயிரை காப்பாற்றிய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சொன்னதை ஃபாலோ பண்ணிங்கன்னு நம்ப வாழ்க வளமுடன்.